அடுத்தபடியா செம்பு பாத்திரத்துல சாப்பிட்டோம்னா என்ன நன்மைகள், என்ன மருத்துவ குணம் அப்படிங்கறது பார்ப்போம். செம்பு பாத்திரத்தில் சாப்பிட்டால் உடல் சௌகரியம், தேஜாசு, கண்ணுக்கு ஒளி, சுகீர்த்தம் ஆகியவை உண்டாகும். இருக்கிற சில்வர்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு, சில்வர் பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த வேண்டாத வேலையெல்லாம் நான் ஸ்டிக்கு அந்த ஸ்டிக்கு இந்த ஸ்டிக்குன்ட்டு பீங்க அந்த தட்டில் இருந்து பிளாஸ்டிக் தட்டில் இருந்து எல்லாத்துக்கும் வந்துட்டோம். செம்ப என்னைக்கு நீங்கள் விட்டீங்களோ அன்னைக்கே உங்களோட ஆயுள் குறைஞ்சிருச்சு நல்லா தெரிஞ்சுக்கிங்க. செம்பு பாத்திரத்தினால நம்ம சாப்பிட்டோம், செம்பு பாத்திரத்தில் நம்ம உணவு அருந்தினோம், தண்ணீர் அருந்தினோம், செம்பை வந்து அதிகமாக யூஸ் பண்ணனா என்னங்கிற திருப்பி நான் ஒருத்தோட சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. சௌக்கியம், உடல் சௌக்கியம் உண்டாகும். முதல் பாயிண்ட்லேயே எல்லா மக்களும் அவுட்டு. செம்பு பாத்திரத்தில் சாப்பிட்டோம்னா சௌக்கியம் உண்டாயிட்டனாலேயே எல்லா வகையான நோய்களும் நம்மக்கிட்ட இல்லை. சௌக்கியம் எப்போ வரும்? நம்ம ஆனந்தமாக உற்சாகமாக நம்ம நோய் நொடி இல்லாமல் ஹாயாக இருந்தால் தான் சௌக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த சௌக்கியம் உண்டாகும். தேஜாஸ்னா அழகில் கூடினதே தேஜாஸ் தாங்க. இந்த தேஜாஸை உண்டு பண்ணக்கூடியதே இந்த செம்பு பாத்திரத்தில் சாப்பிட்ட ரகசியம்தான், தண்ணி குடித்த ரகசியம்தான். கண்ணுக்கு ஒளி, அந்த செம்பு பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி குடித்தோம் அப்படின்னா கண்ணுக்கு ஒளி உண்டாகும். சுகீர்த்தம், எல்லா வகையான இனி சுவைகளையும் அனுபவிக்கக்கூடிய அந்த ருசி நாளங்களை வந்து திறக்கும். இப்படி இரத்த பித்தம் முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கி சுகர் சுகர்னு சொல்லி எல்லா மக்களையும் கோமாளி ஆக்கிறது இரத்த பித்த நோய் தான், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த செம்பு பாத்திரத்துக்கு இருக்குது. அதனால் செம்பு பாத்திரத்தை தயவு செய்து எல்லா பெரியவங்களும் எல்லா வீடுகள்லேயும் பயன்படுத்துங்க. அதாவது செம்பில் வந்து இன்னொரு ரகம் இருக்குது, அந்த செம்பில் பல ரகம் சொல்லியிருக்காங்க. அதாவது களிமணிக்குனா பொன்னா மாறின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் தாம்பரம் அப்படிங்கிற ஒரு செம்பை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தாம்பரம் வேறு, செப்பு கலசம் வேறு. இந்த தாம்பரத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் சாப்பிட்டோம் அப்படின்னா இது சிகப்பாக இருக்குங்க. இந்த தாம்பரங்கிறது வந்து சிகப்பாக இருக்கும், அது வந்து பழைய ஆளுகளுக்கு நல்லா தெரியும். ரத்த பித்தத்தை நீக்கும் இந்த இதில் வந்து சாப்பிட்றது. ஏன்னா வந்து செம்பில் வந்து நிறைய வகை செம்புகளை சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து பூநாக செம்புன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த செம்பில் வந்து மோதிரம் செஞ்சு போட்டோம்னா விஷ ஜந்துக்கள் அவங்க பக்கத்தில் வராது அப்படின்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. செம்புக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த செம்பை நீங்கள் வந்து தயவு செய்து எல்லோரும் கைக்கு எடுங்க. வீட்டில் வந்து ஒரு செம்பு பாத்திரமாவது கண்டிப்பாக வாங்கி வைங்க. இதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. செம்பு வந்து நம்ம உடம்புல பட்டுக்கிட்டே இருக்கும், பட்டுக்கிட்டே இருந்தாலே நிறைய நோய்கள் வந்து விலகிடும். நிறைய வகையான வில் பவர்ஸ் வந்து செம்பு தான் கொண்டு வரும் பார்த்துக்குங்க. இன்றைக்கி செம்பை வச்சு தான் நோண்டி நோண்டி ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா. அதனால் இந்த செம்பை வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய பண்டு பாத்திரங்கள் வகையில் சேர்த்து வைங்க. நல்லது. நன்றி, வணக்கம்.